ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிக்கி வசர். இந்த வீடியோவில் தினத்தந்தி நாளிதழில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான மாதிரி வினா விடை வந்து வழங்கிட்டு வராங்க. இன்றைக்கி வந்து புவியியல்லேருந்து வழங்கப்பட்டிருக்கு, 30 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் வந்து புவியியல் 10th சமச்சீர் நியூ புக்கில் இருக்கிற 1st, 2nd, 3rd லெசனில் கம்பைன் பண்ணி 30 க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்வருவனவற்றுள் எந்த ஆறு இந்தியாவின் பீடபூமி பகுதியை இரண்டாக பிரிக்கிறது? ஆன்சர் நர்மதை. கூற்று, நர்மதை மற்றும் தபதி ஆகிய இரு ஆறுகளும் விந்திய மலைக்கு தெற்கில் அமைந்துள்ள மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். காரணம், பிளவு பள்ளத்தாக்கு உள்ளதே இவ்விரு ஆறுகள் மேற்கு நோக்கி பாய காரணமாகும். ஆன்சர் கூற்றும் காரணமும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம். அடுத்தது, பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. கோதாவரி, நர்மதை, கிருஷ்ணா, காவிரி. இதில் ஆன்சர் எதுனா நர்மதை. ஏன் நர்மதைனா, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. மேற்கு நோக்கி பாயும் ஆறு வந்து நர்மதை, தபதி. இதில் வந்து கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இந்த மூன்றும் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறு. தபதி வந்து நர்மதை வந்து மேற்கு நோக்கி பாயுமாறு. அதனால் வந்து இது பொருந்தாத ஒன்று. இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி, ஆன்சர் வந்து சில்கா ஏரி. இந்தியாவோட மிகப்பெரிய காயல் ஏரி எதுனா சிலிகா. கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையில் அமைந்துள்ள ஏரி எதுனா கொள்ளேரி ஏரி. ஜெய்ப்பூர் அருகில் உள்ள ஏரி எதுனா சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி. இது வந்து ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுது. புலிக்காட்டு ஏரி வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேச எல்லையில் காணப்படுது. இதை வந்து பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவோம். சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு எது? சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சட்லஜ். உலகின் மிகப்பெரிய டெல்டா? உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா. கங்கை பிரம்மபுத்திராவோட முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட முக்கோண வடிவ டெல்டா தான் வந்து என்ன சொல்லுவோம்னா சுந்தரவன டெல்டான்னு சொல்லுவோம். அதுதான் வந்து உலகின் மிகப்பெரிய டெல்டா. இங்கே வந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆப்ஷனில் அது கொடுத்துருக்கிறதுனால அதை சூஸ் பண்ணியிருக்கோம். உலகின் மிகப்பெரிய அதிக வேகமான டெல்டா எதுனா வந்து சுந்தரவன டெல்டா. கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு எது? கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு, ஆன்சர் யமுனா. பின் வருவனவற்றுள் எந்த ஆறு சாங்போ தூய்மை என்று திபெத்தில் அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்து திபெத்தில் சாங்போ தூய்மைன்னு அழைக்கப்படுது. வங்காள தேசத்தில் வந்து ஜமுனானும் கங்கை ஆற்றோடு இணைந்த போது மேக்னானும் வந்து பிரம்மபுத்திரா அழைக்கப்படுது. வங்காள தேசத்தில் ஜமுனான்னு அழைக்கப்படுது, அதுவே வந்து கங்கை ஆற்றோடு இணைந்த போது மேக்னான்னு அழைக்கப்படுது பிரம்மபுத்திரா. அடுத்தது, பொறுத்துக, ஆறுகள் தோன்றும் இடம். சிந்து கைலாச மலைத்தொடர், பிரம்மபுத்திரா சமாயுங் டாங், மகாநதி ராய்பூர், கோதாவரி நாசிக். ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. கிழக்கு லடாக்கில் இறந்த ஆறு என்று அழைக்கப்படும் நதி எது? ஆன்சர் சியோக் நதி. விருத்தகங்கா என அழைக்கப்படும் நதி எது? ஆன்சர் கோதாவரி. வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள், ஆன்சர் இமாலய நதிகள். வட இந்தியாவில் பாய்கின்ற வடக்கே வந்து பாயும் இமயமலையில் உற்பத்தி ஆகி வரும் ஆறுகளை வந்து இமயமலை ஆறுகள்னு சொல்கிறோம். இதை வந்து வற்றாத ஜீவநதிகள்னு சொல்லப்படுது. பொறுத்துக, ஆறுகள் தோன்றும் இடம் கிருஷ்ணா மகாபலேஸ்வர், காவேரி குடகு, நர்மதை அமர்கண்ட், தபதி பெட்டூல். ஆன்சர் 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு எது? ஆன்சர் நர்மதை. ஜெரசோபா ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த நதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் சராவதி. இந்தியாவின் சராசரி மலைப்பொழிவு ஓராண்டில்? ஆன்சர் 118 சென்டிமீட்டர். இந்தியாவின் சராசரி மலைப்பொழிவு ஓராண்டில் 118 சென்டிமீட்டர். பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை, எது கரெக்டுன்னு சொல்ல சொல்லியிருக்காங்க? மோசென்ட்ரம் உலகில் அதிக மலைப்பொழிவு பெறும் பகுதி, சரி. மோசென்ட்ரம் மிசோரம் மாநிலத்தில் அமைந்துள்ளது, இல்லை மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது.
தவறு. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு 55% தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறது. தவறு. எத்தனை சதவீதம்னா 75% வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கிடைக்குது. இந்தியா வடகிழக்கு பருவக்காற்றின் காலத்தில் 35% மழைப்பொழிவினை பெறுகிறது. சரி, அப்போ இதில் சரியானவை வந்து 1-4, ஆப்ஷன் டி 1-4 மட்டும் சரி. அடுத்தது பொறுத்துக, குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் முதல் மே, வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் நவம்பர், தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர். ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 4, 3. கூற்றியே, ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவின் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவக்காற்றினால் மழை பெறுவதில்லை. காரணம், ஆரவள்ளி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கம். ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவோட மேற்கு பகுதி தென்மேற்கு பருவக்காற்றினால் மழை பெறுவது கிடையாது. ஆரவள்ளி மலைத்தொடர் இக்காற்று வீசும் திசைக்கு வந்து இணையாக அமைந்திருக்கிறதுனால. பருவக்கால காடுகள் என அழைக்கப்படும் காடுகள், பருவக்கால காடுகள் என அழைக்கப்படும் காடுகள் ஆன்சர் அயனமண்டல இலையுதிர் காடுகள். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் கொண்டவை முட்புதர் காடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவு. ஆன்சர் வந்து 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. இப்பகுதியில் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு தான் சரி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. அடுத்தது கூற்று ஏ, கூற்று நீலகிரி வரையாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. காரணம், தொடர்ச்சியான வேட்டையாடுதல், யூக்கலிப்டஸ் சாகுபடி பண்ணுதல். ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம். அடுத்தது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா ஆன்சர் April 1973. அடுத்தது பொறுத்துக, உயிர்கோள காப்பகம் மாநிலம் கொடுத்துருக்காங்க. மானஸ் அசாம், சிம்லிபால் ஒடிசா, குளிர் பாலைவனம் இமாச்சல பிரதேசம், பன்னா மத்திய பிரதேசம். ஆன்சர் 2, 1, 3, 4. அடுத்தது ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஷ் ஆகும். ஆன்சர் சம மழை கோடுகள். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் 1929. உலகின் மிக நீளமான அணை இது. உலகின் மிக நீளமான அணை இது. ஆன்சர் ஹிராகுட் திட்டம் தான் வந்து உலகின் மிக நீளமான அணை. இது வந்து எங்கே வந்து எந்த ஆறில் இருக்குன்னா வந்து மகாநதி ஆறில் இருக்குது. பயனடையும் மாநிலங்கள் என்னென்னா வந்து ஒடிசா இதனால் பயனடையுது. உலகின் மிக நீளமான அணை வந்து ஹிராகுட். இது வந்து மகாநதியில் அமைந்திருக்கு. பயனடையும் மாநிலம் வந்து ஒடிசா. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை இது. உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கள் திட்டம் தான். இது வந்து சட்லஜ் ஆற்றில் அமைந்திருக்கு. பயனடையும் மாநிலங்கள் வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். பொறுத்துக, திட்டங்கள் 6 கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா சாகர், கிருஷ்ணா, இந்திரா காந்தி கால்வாய், சட்லஜ், ஹிராகுட் திட்டம், மகாநதி, மேட்டூர், காவேரி, சர்தார் சரோவர், நர்மதை. ஆன்சர் 3, 4, 1, 2, 5, ஆப்ஷன் சி சரியான விதல். அடுத்தது தற்பொழுது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் டேஷ் பாசனம் அதிக அளவில் உள்ளது. தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் கிணறுகள் பாசனம் அதிக அளவில் இருக்குது. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பில் 62% வந்து கிணற்று பாசனம் கீழே தான் அமைந்திருக்கு. தற்போது உள்ள நிலவரப்படி தமிழ்நாட்டில் பாசனம் அதிக எந்த பாசனம் அதிக அளவில் இருக்குன்னா கிணற்று பாசனம். இதற்கான பதிலும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க சரியான பதில். அதையும் செக் பண்ணிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.